வணக்கம். நம்முடைய தமிழ் இலக்கண வகுப்பில் நம்ம வந்து அடுத்த பகுதி 10 என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இது வந்து தவறின்றி தமிழ் எழுதக்கூடிய வழிகளையும் விதிகளையும் சொல்வதாக இந்த பகுதி அமையும். அதில் வந்து 9 பிரிவுகள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் வந்து அடுத்த பகுதியாக இப்போ வந்து அளபெடைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே இது வந்து 2, அதாவது பொதுவான இலக்கண வகுப்பும் அந்த இலக்கண குறிப்புகளை கண்டறிவது எப்படி என்பது பற்றிய செய்திகளை நம்ம ஒரு முறை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து இந்த குரூப் எழுதுறீங்களா, குரூப் தேர்வுகள் வந்து 2, 4 அதில் எழுதுறீங்களா, அந்த தேர்வுகளுக்கு வந்து அவங்களுடைய சிலபஸ் வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த 9th, 10th, 11th, 12th தமிழ் இலக்கண பகுதி, தமிழ் நூல்கள் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. அதில் உள்ள தமிழ் இலக்கண பகுதிகளில் போட்டோம்னா இலக்கணத்துக்கும் பயனுடையதாக இருக்கும், தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும் என்பதனால அந்த பகுதியவே உங்களுக்கு எடுத்து அதில் உள்ள வினாக்களும் விடைகளுமாக தயாரிக்கப்பட்டு அவங்க சொல்லியிருக்க பாடத்தை விளக்க பகுதியெல்லாம் அங்கே சொல்கிறேன். ஏற்கனவே வந்து அளபெடைகள் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்பது பற்றிய செய்திகளும் பார்த்துருப்போம். இப்போ வந்து அளபெடைனா என்ன, அதில் உங்கள் பாடத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கான விடை எப்படி அமைக்கணும், எப்படி கண்டுபிடிச்சி அதை போடணும் அப்படிங்கிற செய்திகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய பதிவுகளை பொறுத்து அடுத்தடுத்த இலக்கண பகுதிகளை நான் முழுமையாக உங்களுக்கு போட்டு தரலான்ருக்கேன். ஏன்னா இந்த பகுதியிலே நீங்கள் முழுமையான இலக்கண பகுதியை படித்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி பாடத்தை மட்டும் நீங்கள் அதில் படித்தா போதும். மித்தபடிக்கு அதுலேயே உள்ள மிக முக்கியமான பாட தலைப்புகளை இந்த முழுமையான செய்திகளை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். அதனால் என்ன போட்டிருக்கேன்னா, 10th ஸ்டாண்டர்டு நியூ சிலபஸ் புதிய பாடத்திட்ட தலைப்பும் குரூப் எக்ஸாம்ஸும் சொல்லப்படுகின்ற எல்லா தேர்வுகளுக்குமான பாடப்பகுதியாகவும் தமிழ் இலக்கணம் மட்டும் அதில் சொல்லப்படுகிறது என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இலக்கண குறிப்பு தொகுப்புன்றது என்னுடைய உட்தலைப்பு. இலக்கணத்துலேயுமே இலக்கண குறிப்புகள் எங்கெல்லாம் வருதோ அந்த தொகுப்பை மட்டும் இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். அதுலேயும் முதல் 2 பகுதிகள் மட்டும் அளபெடை மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எழுத்து என்று சொல்லப்படுகின்ற எழுத்து சொல் 2 இருக்குல்ல இலக்கணத்தில், எதது எழுத்துன்ற பிரிவுகள்லாம் நம்ம இங்கே ஏற்கனவே பழைய வகுப்புகளை பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியில் உங்களுக்கு எதை ஆரம்பிக்கிறாங்கன்னா சார்பெழுத்துக்கள் என்பதாக முதல் பகுதியை உங்களுடைய இலக்கண பகுதியில் இதுதான் வருது. சார்பெழுத்துக்கள்னு சொல்லும்போது 10 எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து உயிர்மை ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த 10 மனப்பாடம் பண்ணின்னு தனி கேள்வியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து இந்த சார்பெழுத்துக்களில் உயிரளபடை, ஒற்றளபடை ரெண்டை மட்டும் பார்க்கலாம். அப்போ இந்த உயிரளபடை, ஒற்றளபடை ஆகிய 2 அளபடைகள் குறித்து இங்கே காண்மை தான் உங்களுடைய பாடம். அளபெடுத்தல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நீண்டு ஒலித்தல், கொஞ்ச நேரம் கூடுதலாக சவுண்டை உச்சரிக்கணும். இப்போ வந்து தம்பி அப்படின்னு கூடும்போது ஈ வந்து நீட்டி சொல்கிறோம்ல, அப்போ வந்து தம்பி அப்படின்றதுக்கும் தம்பின்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு எழுத்து நீண்ட கால அளவோடு உச்சரிக்கப்பட்டால் அது அளபடைன்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் இந்த அளபெடுத்தல் பயன்படுகிறது. அளபெடுத்தல்னா தன்னுடைய அளவிலிருந்து அது கூடுதலாக ஒலிக்கக்கூடியதாக ஒரு எழுத்து இடம்பெற்றால் அது வந்து அளபடைன்னு அர்த்தம். இப்போ வந்து அம்மா அப்படின்னா இம்முக்கு மாத்திரம் 6 மெய்யெழுத்துகளுக்கு, உயிரெழுத்துக்கு மாத்திரம் 1 வச்சுருப்போம், நெடியில் இருந்த 2 வச்சுருப்போம். இப்போ அம்மாங்கிறதே 2 முடியும், மாக்கு 2 தான். அம்மா போட்டு இன்னொரு ஒரு மாத்திரையை போட்டால் அது அளபடை, அதுக்கு ஒரு 1/2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட முடியும். அப்போ 1.5 மாத்திரைக்கு 2.5 மாத்திரைக்கு அந்த இடத்துல எழுதப்படுது. ஆக ஒரு எழுத்து நீட்டி சொல்லப்படும் பொழுது கூடுதலாக ஒரு எழுத்து எழுதப்படுகிறதுல அதுக்கு பேர் தான் அளபடைன்னு அர்த்தம். ஆக நீட்டி பேசும்போது எதுக்காக நீட்டி பேசுகிறோம் அப்படின்னா, உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு. இப்போ வந்து தம்பி நீ இந்த இதை பாடுறா அப்படின்னு சொல்லும்போது ஒரு செய்தி வெளிப்படும். தம்பி அப்படின்னு கூடும்போது தூரத்தில் இருக்கா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இன்னொரு செய்தி அது வெளிப்படுத்தும். சவுண்டு வந்து இனிய ஓசைக்காகவும் சில நேரத்தில் பாடல்களில் ஓசை நயம் நல்ல கேட்குற இனிமையாக இருப்பதற்காகவும் சில எழுத்துக்கள் நம்ம போட வேண்டியிருக்கு, அதான் இனிய ஓசை. இந்த மாதிரி இடங்களில் இந்த அளபடை பயன்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு அம்மா தம்பி 2 எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, இது வந்து அளபடைக்கான சான்று. இப்போது அதுலேயே உயிரளபடை, ஒற்றளபடை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்கு மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிரெழுத்துக்கள் 7 தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கும், இதுதான் அதனுடைய இலக்கணம். அவ்வாறு எழுதும்போது நெடிலெழுத்துக்கள் இனமாக குறிலெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் இடம்பெறும், இதுதான் உயிரளபடை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பாட்டு இருக்குது, இந்த பாட்டில் ஓசை நயம் குறையுது, சவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரிதமிக்காகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ குறையும் போது எந்த ஏதாவது 2 எழுத்துக்களை போட்டு அதை நிறைவு செய்கிறது, அந்த ஓசை குறைந்த இடத்தை நிறைவு செய்கிறோம். அது எந்த இடத்துல போடுவோம் அப்படின்னு போட்டால் சொன்னால், மொழினா வார்த்தை,
சொல்லுக்கு முதல்ல இடம் பெறலாம், இல்லைனா இடையில வரலாம். துப்பாய தூமலை, தூமலைன்ற தூன்றது சொல்லுக்கு முதல்ல வந்திருக்கு. அப்போ முதலிலும் இடையிலும் இறுதியிலும் இந்த எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. அளபடை மூன்று இடத்துக்களையும் வரலாம். எப்போ வரும், ஓசை குறைந்தால் வரும். அதுக்கடுத்து அவ்வாறு வரும்போது எந்த எழுத்து அளபெடுத்து வரும் அப்படின்னு பார்த்தா, நெடில் குறில் எழுத்துக்கள் இருக்குது, உயிரெழுத்து மெய்யெழுத்துலாம் இருக்குது. இந்த உயிரெழுத்துக்களில் அந்த நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, ஆனால் அவனை இனத்தில் அது வந்து 12 எழுத்துக்கள் இருக்குது. அதில் 7 எழுத்துக்கள் மட்டும் உயிரெழுத்துக்கள், 7 ஆஇஊ நெடில் இருக்குல்ல அந்த 7 எழுத்துக்களும், அதை விட இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆன் படின்னா ஆ அப்படின்னு பார்க்கலாம். அம்மாவில் இம் குட்டல் ஆதான் நெடில், அந்த ஆ பக்கத்தில் இன்னொரு ஆ போடுறோம்ல அது குறில் எழுத்து. அடையாளமாக குறில் எழுத்துக்கள் எழுதப்படும். நெடில் எழுத்துக்களுக்கு இனமான குறில் எழுத்துக்கள், இப்போ இனம்னா ஒரே குரூப்புன்னு அர்த்தம். ஒரு நெடில் எழுத்தை எக்ஸ்ட்ராவாக போட்டேன்னா அது பக்கத்தில் அடையாளமாக குறில் எழுத்துக்களை பக்கத்தில் எழுதணும். மா ஆன்றிருக்குன்னா அதுக்கு குறில் எழுத்து அ, ஈனா பக்கத்தில் ஈ, ஆக குறில் எழுத்துக்கள் அடையாளமாக எழுதப்படும். இதுதான் வந்து உயிரெழுத்துக்கள் தன்னுடைய அளவில் கூடி வந்தால் அது உயிரளபடை. அது வார்த்தையில் முதல் இடைக்கடை மூன்று இடத்துலையும் வரலாம். இப்போ இந்த உயிரளபடையை மூன்று வகையில் பிரிக்கலாம். ஒன்று செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை, இந்த மாதிரி மூன்று அளபடைகள் வரும். அதாவது செய்யுளிசை அளபடைனா என்ன அர்த்தம், செய்யுளில் ஓசை குறையும் போது அது நிறைவு செய்வதற்காக நெடில் எழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்று சொல்வோம். இதுக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடைன்னு சொல்லலாம். ஓசை குறைந்தால் அந்த எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் 7 அளபெடுக்கும். அதை வந்து செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. இசையை நிறைவு செய்தல சவுண்டு சரி பண்ணுறக்கா வர எழுத்துக்கள் ஓதல் வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது மொழி முதல் தான். இப்போது நெடில் எழுத்துக்கள் ஓ இருக்குது, அது பக்கத்தில் ஓ இன்னொரு ஓ இருக்குது, ரெண்டு ஓ இருக்கா. அப்போ ரெண்டு ஓ எழுத்துக்கள் வந்துச்சுன்னா ஓ உதல் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. வாசிக்கும்போது நெடிலத்தை மட்டும்தான் வாசிக்கணும், ஓ ஓதல் வேண்டும் அப்படி தான் வாசிக்கணும், ஓ உதல் வேண்டும்னு வாசிக்கக்கூடாது. அதே போல் உராருக்கு, உராருக்குன்னு வாசிச்சாவே போதும், உரா அருக்குன்னு வாசிக்கக்கூடாது. நல்ல படாப்பறை, படான்னு மட்டும் வாசித்தா போதும், இந்த படா அ பறைன்னு வாசிக்கக்கூடாது. இந்த ஆ என்பது ஒலிப்புக்கு சவுண்டு இல்லாமல் தான் அது உள்ளுக்குள்ளே வரும், எழுத்தில் மட்டும்தான் ஆ இருக்கும். வாசிக்கும்போது ஆ வாசிக்கக்கூடாது, அதாவது அளபடியாக வந்து ஆ வாசிக்கக்கூடாது. படான்னா படா இட்டு குட்டல் ஆ இருக்குல்ல அந்த ஆவோட நிறுத்திக்கணும் நெடிலோட. அடையாளமாக எழுதப்பட்ட குறி லா வந்து எழுத வேண்டிய எழுதணும், ஆனால் வாசிக்கக்கூடாது. இப்போ மொழி முதல்லன்னா வார்த்தைக்கு முதல் அளபடியாக வந்திருக்கு, ஓ ஒதல், ஓ ஒதல்னு எழுதியிருக்கோம்ல அது ஓதல் வேண்டும். ஓ மட்டும் எழுதுனாவே அது வந்து முதல் அளபடை, முதல் எழுத்து அளபடுத்து வந்திருக்கு நெடில் எழுத்து. அது பக்கத்தில் குறி எழுத்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது மொழி முதல் அளபடை. உரா இருக்குன்றிருக்குல, உரார்ன்றிருக்குல அந்த உரா இரு குட்டல் ஆ இருக்குது, இரு குட்டால் நெடியில் எழுத்து, பக்கத்தில் குறி எழுத்து ஆ போட்டிருக்கோம். அப்போ நடுவில் வந்திருக்கு, ஊக்கும் இருக்கும் நடுவில் இந்த ஆ என்பது அளபடியாக வந்திருக்கு. கடைசியாக வந்திருக்கு படாப்பறைன்றது, படான்னா இப்பு குட்டல் இட்டு குட்டல் ஆ, பா இருக்குது டாவை பிரிக்கணும் இட்டு குட்டல் ஆன்னு பிரிக்கணும். இப்போ படான்றது டா தான் கடைசி எழுத்து, படா ரெண்டாவது எழுத்து அது இல்லையா. வார்த்தையில் நடுவில் வந்திருக்கக்கூடிய படா என்பது இரண்டு எழுத்துக்கள் இருக்குது, அதில் டா வந்து கடைசி எழுத்து, அந்த கடைசி எழுத்துனால இது இறுதி எழுத்து என்று சொல்கிறோம். அப்போ படாவை இட்டு குட்டல் ஆ நெடில் போட்டு பக்கத்தில் ஒரு குறியில் போட்டிருக்கனால இது அளபடை. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ ஓதல் வேண்டும், உரான்னு நம்ம இடையில், படானா கடையில், மூன்றுக்கு மூன்று சான்றுகள் எழுதிக்கணும். வெறுமனை ஓதல் மட்டும் எழுதுனா போதாதா அப்படின்னு கேட்டால், ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை எழுதுனா தான் ஓரளவாக புரியும். சொல்லப்போனால் சான்று முழுமையாக எழுதியிருக்கணும், இவங்களுக்கு ஓரளவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆக இசையை சரி பண்ணுவதற்காக எழுதப்படுவது இந்த இடத்துல இசை நிறை அளபடை என்று சொல்லப்படும் அல்லது செய்யுள் இசை அளபடை என்று சொல்லப்படும். நெடில் எழுத்துக்கள் பக்கத்தில் குறி எழுத்துக்களோடு அடையாளமாக வந்து சேரும். அடுத்த வகை இன் இசை அளபடை. இப்போது ஓசைக்காக வந்துச்சுன்னு சொன்னோம், இந்த ஓசை குறையாத இடத்திலும் ஓசைக்காக வரும், அது இன் இசை. இந்த இடத்துல ஒரு குறையுமே இருக்காது, எந்த எழுத்து போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும் அந்த அமைப்பு அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டிங்கை போடுறது, அதுதான் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன் இசை. இன் இசைன்னு தான் கொடுத்துருக்காங்க, இசைன்னு வந்துருச்சுனாவே இனிமையான இசைக்காக அது போடுறது. இசை கரெக்டாக தான் அங்கே இருக்குது, இன்னொரு கூடுதலாக போட்டு இன் இசையாக மாற்றுறாங்க. அப்போ கெடுப்பதும் சொன்னாலும் அது கரெக்டு தான், கெடுப்பது ஊ உம்னு போட்டிருக்கல அதுதான் அளபடை, அது வந்து இன் இசை அளபடை. எடுப்பது ஊம் அப்படின்ட்டுல அந்த வாசிக்கிறதுக்காக உங்களுக்கு புரியிறதுக்காக ஊம் வாசிக்கிறேன், ஆனால் எடுப்பதும் கெடுப்பதும் கெட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து மூன்றாவது சொல்லிசை அளபடை.
இப்போ வந்து ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை. ஒரு பெயர் சொல்லாக இருக்கும், அது வந்து மாறி இருக்கும், மற்றொரு பொருளற்ற வார்த்தையாக பாதியாக மாறிடும். ஒரு நவுன் ஃபார்முலா இருக்கிறது பொருளற்ற ஒரு எச்சமாக மாறும், அதுதான் வந்து சொல்லிசை அளபடை. இப்போ உரணசையி உள்ளம் துணையாக சென்றால் வரணசையி இன்னும் உழேன். இந்த குறளுக்கு பொருள் வந்து நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன், பாடத்தில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மு வரதராஜனுடைய திருக்குறள் விளக்கத்தில் போய் பார்த்தா என்ன பொருள் அப்படின்னா, குறளுக்கு வெற்றியை விரும்பி ஊக்கத்தையே துணையாக கொண்டு வெளிநாடு சென்ற காதலர் திரும்பி வருதலை காண விரும்பி தான் இன்னும் யான் உயிரோடு இருக்கிறேன். அது குறளோட பொருள். உரணசையி உள்ளம் துணையாக சென்றார். உரன்னா வலிமை, மனசில் வந்து தைரியமாக இருக்கேன், நான் கண்டிப்பாக போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுவேன் என்று மனதின் வலிமையே துணையாக வைத்துக்கொண்டு போயிட்டாரு. வரணசையி இன்னும் உழேன், அவர் வருவார் என்று காத்து கொண்டு இன்னும் இருக்கிறேன் என்று சொல்கிறார் தலைவி. இப்போ நசை என்பது விருப்பம், உரன் குட்டல் நசைன்னு இருக்குல்ல, உரன் அதை வந்து நசைன்னா விருப்பம்னு அர்த்தம். இங்கே விரும்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த இடத்துல அந்த விருப்பம் என்ற பெயர் சொல் வந்து விரும்பி அப்படின்னு பாதி எச்சமாக மாறி இருக்கிறது. நசை என்ற விருப்பம் நசையி என்று அளபெடுத்து வந்திருக்கிறது. இந்த பெயர் சொல்லானது விருப்பம் என்பது வினை அடையாக, அடைனா வார்த்தையினுடைய முன்பகுதி தான் அடைமொழி. நல்லவன் அவனுக்கு கண்ணன் மிகவும் நல்லவன்னா அது நல்லவன் என்பது வினை. மிகவும் நல்லவன் அப்படின்னு போட்டால் அது நல்லவனுக்கு ரொம்ப அடிஷ்னலாக போடுறப்பட அடைமொழினா கூடுதலாக அதை விளக்கமாக சொல்கிறது தான் அடைமொழின்னு அர்த்தம். இப்போ வினைக்கு அடையாக வந்திருக்கு, விருப்பத்துக்கு அடையாக, விருப்பம் என்ற பெயர் சொல் விரும்பி என்று அடையாக மாறியிருக்கிறது. அடுத்த பகுதி ஒற்றல்படை. இப்போ ஓசை குறையும் போது நிறைவு செய்வதற்கு மெய்யெழுத்துக்கள் பத்தும் ஆயுத எழுத்தும் அளபெடுத்து வந்தால் அது ஒற்று அளபடை. ஏற்கனவே பார்த்துட்டோம், வெறும்னு ஓசைக்காக வரும், ஓசை இருந்தாலும் மேலும் ஒரு ஓசை நிறைவு செய்வதற்காக ரெண்டு அளபடை சொல்லிட்டோம், உயிரெழுத்து அளபடை இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறதுக்கு இரண்டாவது பிரிவு ஒற்றளபடை. ஒற்றுனாவே மெய்யெழுத்துகள் தான், புள்ளி எழுத்துக்கள் தான் ஒற்றுன்னு பேர். அப்போது ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்கு மெய்யெழுத்துக்கள் அளபெடுத்து வந்தால் அது ஒற்றளபடை. அவ்வாறு வரும்போது 18 மெய் இருக்குது, ஆனால் இங்கே 10 மெய்கள் மட்டும்தான் அளபெடுக்கும், அது போக ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்துக்கிறோம், இதுதான் ஒற்றளபடை. இப்போ வந்து இங்கே நம்மனை மெல்லினம் பூரா வந்திருக்கு, இறல வளல வந்து ஏறா விட்டுட்டு மீதி நாளும் அந்த 10 போக ஆயுத எழுத்து. இப்போ ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, எஹிலிங்க கையரா இன்னுயிர் வெகுவார்க்கில்லை வீடு. இந்த எஹுங்கிற வெகுங்கிறதுல ரெண்டு எழுத்துக்களை மட்டும் டவுன் பண்ணிக்கணும், இது ரெண்டு ஆயுதம். ஆயுத எழுத்துக்கள் இங்கே அளபடியாக வந்து ஓசையை நிறைவு செய்கிறது. இப்போது உங்களுக்கு அளபடையில், இப்போ வந்து அளபடைனா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கோ, ஒரு எழுத்து கூடுதலாக ஒலிக்கப்பட்டால் அது அளபடை. தன்னுடைய அளவு மாத்திரையினுடைய ஒலிக்கின்ற அளவிலிருந்து கூடுதலாக வந்தால் அது அளபடை. அவ்வாறு வரும்போது ஓசைக்காக வரும், ஓசைக்கு மேலும் இன்னிசையாகவும் வரும், சில நேரத்தில் ஒற்றுக்களும் அளபெடுத்து வரும். மூன்று வகை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது இந்த எழுத்துக்கள் வரும்போது எந்த எழுத்து வந்துச்சுன்னா என்ன அளபடைன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பகுதி மட்டும் உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் தனியில் இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு போட்டிருப்பேன், அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் சேர்த்து போட்டிருக்கேன் அளபடைக்காக. ஆ என்பது வந்தால் அது செய்யுளிசை அளபடை. ஒரு வார்த்தையில் ஆ வந்துச்சுன்னா அது செய்யுளிசை. ஈ என்னும் உயிரெழுத்து தவிர பிற உயிரெழுத்துக்கள் அந்த சொல்லில் வரலாம். இப்போ அழுவும், தொழார், செய், ஓதல், இதில் வந்து ஆ என்பதோட வேறு சில எழுத்துக்களும் வந்திருக்கு, அதனால் இது பூராமே செய்யுளிசை அளபடிக்கு சான்று. அதே மாதிரி ஈ வந்துருச்சுன்னா அது சொல்லிசை. ஈ என்ற எழுத்து உடி ஈ தரி தழி அப்படிலாம் வந்துச்சுன்னா ஈ என்று முடிஞ்சால் அது சொல்லிசை. இது ஒரு குறிப்பு, ஒரு ஹிண்ட்டு. இந்த மாதிரி வார்த்தையில் உங்களுக்கு ஒரு ஈ கொடுத்துட்டாங்க என்ன அளபடையும் கேட்டால் எழுதிக்கலாம். ஊ வந்துச்சுன்னா அது இனிசை அளபடை. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு, எடுப்பதுவும் உண்பதுவும் அப்படின்னு வந்துச்சுன்னா. இங்கே பாடப்பகுதின்னு ஒரு லைன் கொடுத்துருக்கேன்ல, அதுதான் புதுசு. இது உங்களுடைய 10th இருக்கக்கூடிய இரண்டு அளபடைகள் உங்களுக்கு எடுத்து எழுதப்பட்டிருக்கு. சொல்லிசை அளபடைக்கு சான்று அசை ஈ கெழி ஈ. ஈ வந்தாவே சொல்லிசை தானே, ஊ வந்த செய்யுளிசை, ஆ வந்தாலும் செய்யுளிசை தான். இப்போது இந்த ஊ என் ஆ வந்தால் செய்யுளிசைன்னு போட்டுறோம். இங்கே வந்து ஆலையே நன்ன எக்ஸ்ட்ரா இன்னொரு வேர்டு இருக்குல்ல, ஈ தவிர மிதியெல்லாம் வரணும். அப்போ பருவு குரு இந்த இரண்டு, இப்போ இந்த நாலு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த 10th இந்த அளபடைன்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பகுதியில் இது ரெண்டு தான் இருக்குது. இந்த ரெண்டு அளபடை ரெண்டு சான்றும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஈ வந்தால் சொல்லிசை, ஊ வந்தால் செய்யுளிசைன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் மித்த பகுதியில் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போர்ஷனாக விளக்கம் சொல்லி இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி உங்கள்டைய பாடப்பகுதியும் சேர்த்து சொல்லிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனாக நம்ம முடிச்சுட்டே வந்துடுவோம். 10th போர்ஷனை முடிச்சிட்டோம்னா
உங்கள்டைய பதிவுகளை பொறுத்து அடுத்தடுத்து 9th 11th நம்ம போடலாம். நீங்கள் பதிவுகள் போடலைன்னா நான் சொல்லித்தரது நான் நிறுத்திடுவேன். உங்களுடைய பதிவுகள் வந்து நல்லா தான் இருக்குது, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் போடுறேன். உங்களுடைய அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் எதிர்பார்க்குறேன். விருப்பப்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக பாடங்கள் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.